Hi friends, welcome to Indian Spices. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நட்ஸ் லட்டு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இது வந்து நான் சக்கரை வெச்சு தான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். தீபாவளி ஸ்வீட் என்றதால ஸ்வீட் ஆட் பண்ணி செய்யணும்ன்றதுக்காக நான் சக்கரை இல்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க சக்கரை ஆட் பண்ணாமயே இந்த நட்ஸ் லட்டு பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க first நட்ஸ்லாம் எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மிக்ஸில ஒரு லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டு ஹனியோட mix பண்ணிட்டு உருண்டை பிடிச்சீனா ரெடி ஆயிடும் சீக்கிரமா. இன்னைக்கு நான் சக்கரை வெச்சு எப்படி செய்யலாம்ன்றத நான் காமிக்க போறேன். நமக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன யாரால இந்த சேனல் இன்னும் subscribe பண்ணலையோ மறக்காம subscribe பண்ணிடுங்க. First, we will put peanut on the Now, we will gas on the Munadi, Chakra Portacla, Mukal cup Chakra at Turka. Upon a Chakra Nanera Aloka Tani Utigla Ama Chakra add Panitani Utra stove on Larkoda, stove on and the Adi Putra Chakra. அதனால தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் லைட்டா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணாம லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் சக்கரை வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுனா அப்ப வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம் அடிக்கடி நம்ம கம்பி பதம் செக் பண்ணிட்டே இருக்கணும் வரதா கம்பி பதம் வந்திருச்சா இல்லையான்னு இங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி கம்பி பதம் வரணும் கரெக்ட்டான கம்பி மாதிரி தெரியுது பாத்தீங்களா இந்த மாதிரி கான்ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடர் வந்துட்டு இல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இத பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் கை விடாம நான் பவுடர் வந்துட்டு ரொம்ப கோர்ஸா தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப ஃபைன் பவுடரலாம் நான் அரைக்கல இப்போ நல்லா ஒட்டாம வர வரைக்கும் தவால ஒட்டாம வர வரைக்கும் நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா அந்த பவுடர்ல mix ஆற மாதிரி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ தவளை நல்லா ஒட்டாம வந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நாம இறக்கிக்கலாம் இப்போ நான் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் இப்போ ஹனி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இல்ல mix பண்ணிக்கலாம் நான் வேர்க்கணுமே இதுல வந்துட்டு பாதாம் முந்திரி ரெண்டுமே வந்துட்டு லைட்டா கிரஷ் பண்ணி இல்ல ஆட் பண்ணிருக்கேன் நான் வேற இல்ல பாதாம் முந்திரி மட்டும் தான் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வேணும்னா வேற நட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வேணா டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க டேட்ஸ் ஆட் பண்ணிட்டீனா லைட்டா வந்துட்டு தவால வச்சிட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம் ஹனி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சீங்கனா அழகா வந்துரும் நீங்க உங்களுக்கு இதுல என்ன நட்ஸ் வேணுமே எது வேணாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம் கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம் இதுல இங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டா எடுத்து உருண்டை பிடிச்சினால அழகா வந்துரும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலயே உருண்டை பிடிச்சுக்கலாம் இங்க பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு. இது கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. Friends, you all like this video, please share it with your friends and relatives. Subscribe. Thanks for watching. Bye.